வணக்கம் நண்பர்களே, டிஷ்வாஷரில் இந்த மாதிரி சோப் பவுடர் வைக்கிறதுக்கு தனியாகவும் லிக்யூட் ஊற்றுறதுக்கு தனியாகவும் ரெண்டு ரேக் இருக்கும். இப்போ வந்து சோப் பவுடர் லிக்யூட் எல்லாம் சேர்ந்தே ஒரே டேப்லெட்டாகவே கிடச்சிருது. அதுக்கப்புறம் பாத்திரத்தை சரியாக நம்ம க்ளீன் பண்ணலை, க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் இந்த மாதிரி இந்த ஃபில்டரில் கலெக்ட் ஆகிருக்கும். இது பாப்புக்குட்டி எப்படியோ தெரியாமல், எனக்கு தெரியாமல் அவங்க தலையிலேருந்து கிளிப்போ உள்ளே போட்டிருக்காங்க, அது அதில் சேர்ந்துருக்கு. இந்த டிஷ்வாஷரில் இரும்பு பாத்திரத்தை வச்சா இப்படி தான் துருப்பிடிச்சி வரும். அதனால் டிஷ்வாஷரில் இரும்பு பாத்திரத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம பாத்திரத்தை எப்படி தான் கழுவி வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் தூசியெல்லாம் கலெக்ட் ஆகி இதில் சேர்ந்துருக்கும். இந்த ஃபில்டரில் நம்ம வந்து பாத்திரத்தை சரியாக கழுவாமல் வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் இதில் ஃபில்டர் ஆகிடும். இந்த ஃபில்டரை அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற அந்த வேஸ்டேஜ் வந்து ஒரு பேட் ஸ்மெல்லை உண்டாக்கும். அதனால் இது அப்பப்போ இந்த ஃபில்டரையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி டிஷ்வாஷரில் பெரிய மெயின்டெனன்ஸ்னு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன க்ளீனிங் மட்டும் பண்ணால் போதும்.